சவுதி அரேபியாவில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உட்பட 13 பேர் இந்த விபத்தில் சிக்கி பலியாகியுள்ளார்கள். இதில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். சவுதியின் கிங் பஹாத் மெடிக்கல் சிட்டியின் புற்றுநோயியல் ஆலோசகரான ஷாஹிம் அல் ஷாஃபி மற்றும் அவரது குடும்பத்தினர் உம்ராவுக்காக தனது சொந்த காரில் மக்காவுக்கு புறப்பட்டு செல்லும் போது மற்றும் அவர் கார்களுக்கு பின்னாடி வந்த மற்ற 2 குடும்பத்தினரும் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார்கள். ரியாத்திலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முசாமியா என்ற இடத்தில் 3 கார்கள் மீது எதிர்த்திசையில் வந்த பாகிஸ்தான் நபர் ஒருவர் ஓட்டி வந்த ட்ரக் இதில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் டாக்டர் ஜாஹிம் அல் ஷாஃபி மற்றும் அவரது குழந்தைகள் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார்கள். மருத்துவரின் மனைவி மற்றும் 3 குழந்தைகள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மற்ற 2 கார்களில் இருந்த 8 பேரும் உயிரிழந்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்ற தகவல்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை. மேலும் மருத்துவர் ஓட்டி வந்த கார் இந்த விபத்தில் சிக்கி முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.